தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொலிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இளையராஜா அவர்களுக்கு வந்து இசையில் வேணால் பெரிய ஞானம் இருக்கலாம், ஆனால் அரசியலில் அவருக்கு வந்து எந்த விதமான ஞானமே கிடையாது சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப தரக்குறைவான பதிவுகள்லாம் போடுறாங்கல்ல, இதை பற்றி நினைக்கிறேன். சரி, அரசியலில் ஞானமே இல்லாமல் போட்டோமே, ஞானமே இல்லாதல எதுக்கு இப்படி போட்டு தாக்குறீங்க? இல்லை, அப்படி தாக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் விசிக்காக எதிர்க்கக்கூடிய இந்துத்துவ சார்ந்த அமைப்புகளோ ஆர்எஸ்எஸ்காரர்களோ பாஜகக்காரர்களோ கிடையாது. நீங்கள் ரொம்ப வந்து கை கொடுக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் முற்போக்காளர்கள் தான் இன்றைக்கி பண்ணைபுரத்தில் வந்து நீங்கள் நான் பண்ணைபுரத்தில் பறையை தான் அடிச்சுட்டு இருப்பீங்க, பறையை தான் அடிச்சுட்டு இருப்பேன்னு ஒருத்தன், நீ வந்து சாவுக்கு தான் மால் அடிச்சுட்டு இருப்பேன்னு ஒருத்தன், இன்னொருத்த சொல்கிறாரு. மோடி அவர்களை குறித்து திரு வீரமணி பேசியிருக்கார் ஏற்கனவே. மோடி மிகவும் நல்லவர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கலைஞரே கொடுத்ததாக நிறைய செய்தித்தாள்லாம் வந்திருக்கு. இல்லை, அந்த கா ஆனால் அதுதான் கேட்குறேன். இப்போ கலைஞர் அவர்களுக்கும் வீரமணி அவர்களுக்கும் வராத எதிர்ப்பு இளையராஜா மேலே வருதுன்னா அப்போ அதை ஒரு படி அதிகமாக மேலே போய் அடுத்த குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரே இளையராஜா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல நடக்குது? இது வந்து இந்த காசிப்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. விருதுகளுக்காக ஆசைப்படுகிறாரா இளையராஜா? குறிப்பாக அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுப்பதற்காக பாஜகவே முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரி கேள்வி. இதுதான் இது இதெல்லாம் வந்து இளையராஜா வைத்து அரசியல் செய்வது பாஜகவா இல்ல திராவிட பெரியாரியவாதிகளா? பாஜக தான், அதுல எந்த சந்தேகமும் எதிர்க்கக்கூடியது பெரியாரியவாதிகள் தான். இது புரியாம எதிர்க்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. இல்ல, பாஜக செய்தா மட்டும் திட்டமிட்டு செய்யறத நம்ம பார்க்கலாம். ஆமா, இவங்க கிட்ட எல்லாமே தெரியும். நகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கௌதமச்சந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இன்றைக்குமே வந்து சமூக வலைதளாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில் இருந்தாலும் சரி, இந்திய அளவிலே ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் டாபிக் போயிட்டுருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்கள் அம்பேத்கரையும் மோடியும் ஒன்றாக குறிப்பிட்டு ஒரு புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இளையராஜா அவர்கள் அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்டு பேசியது சரியா? இளையராஜா அவர்கள் வந்து அந்த முன்னுரையை நான் வந்து முழுக்க படித்தேன். முன்னுரையை மட்டும் இல்லை, அந்த முன்னுரை எந்த புத்தகத்துக்காக முன்னுரை எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சாப்டர் மட்டும் படித்து பார்த்தேன். படித்து பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, முன்னுரை அந்த புத்தகத்தை யார் எழுதினாரோ அவரே தான் முன்னுரையும் எழுதியிருக்கார். அதில் இளையராஜா பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இளையராஜா மேலே நிறைய அழுத்தம் வந்து இதில் கொடுக்கப்பட்டதால் அவர் நான் தான் எழுதினேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தம் உருவாகியிருக்கு. அந்த நிர்பந்தம் பல வகையில் வரலாம். ஒரு பிஜேபி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசிச சக்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகமாக அரசியல் தலையீடுகளில் இல்லாத ஒரு நடவடிக்கைகளே மேற்கொள்ளாத இளையராஜா அவர்கள் வந்து ஈல்டாக இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது நடந்திருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த முன்னுரை வந்து இளையராஜா வந்து ஒப்பிட்டு எழுதலை, ஒப்பிட்டு எழுதப்பட்ட புத்தகத்துக்கு தான் வந்து முன்னுரை எழுதியிருக்கிறார். இப்போ அவர் ஒத்துக்கிட்டார், நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னதால் அந்த அடிப்படையிலே நம்ம பார்ப்போம். பார்த்தோன்னா கூட ஒப்பிட்டு எழுதப்பட்ட புத்தகத்துக்கு அவர் முன்னுரை எழுதியிருக்கார், அவ்வளோதான். உலக இளையராஜா வந்து ஒப்பிட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அதில் வந்து புத்தகத்தோட தலைப்பு என்ன? அம்பேத்கரும் மோடியும். அம்பேத்கரும் மோடியும், அப்போ ஒப்பிட்டு புத்தகம் தான் அது. அம்பேத்கரையும் மோடியும் ஒப்பிட்டு எழுதப்பட்ட பெரிய புத்தகத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்கிறார். ஸோ முதல் வந்து இளையராஜாவுடைய கருத்து சரியா தவறா அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம், அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு கருத்தை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அந்த முழுக்க அதை படித்த அளவில் பார்க்கும்பொழுது உண்மையிலே இளையராஜா வந்து அந்த முன்னுரையை எழுதி இருந்தால் இளையராஜாவுக்கு அரசியல் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ டிப்ளமேட்டிக்கான ஒரு முன்னுரை அது. ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டோட ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எழுதப்பட்ட ஒரு முன்னுரை. அப்போது இந்த டிப்ளமெட்டிக்காக எழுதப்பட்ட வரலாற்று தரவுகளோடு எழுதப்பட்ட அந்த முன்னுரையை நாம் எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது தப்பிக்க முடியாது, நமக்கு அது பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது. அவ்வளோ வந்து நுட்பமாக பின்னி எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அது. சரி, இளையராஜா வந்து அந்த கட்டுரை எழுதலை. நான் சொன்ன போல்
அந்த புத்தகத்தை எழுதியவரே தான் அந்த முன்னுரை எழுதியிருக்காருன்றது எனக்கு படித்து பண்ண அந்த லாங்குவேஜ் ஃப்ளோவில் கிளியராக தெரியுது, தெளிவாக தெரியுது அதை படிக்கும்பொழுது. அப்படியே இருக்கும்பொழுது இளையராஜா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கார், எந்த அடிப்படையில் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கார், எதற்காக அவர் ஒத்துக்கொண்டார் அப்படின்றது அது அவர் தான் வெளிப்படையாக சொல்ல முடியும், அதுக்கு நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய தொடக்க. இந்த இடத்துல வந்து என்ன குறிப்பிட்டாங்கன்னா வந்து இளையராஜா அவர்களுக்கு வந்து இசையில் வேணால் பெரிய ஞானம் இருக்கலாம், ஆனால் அரசியலில் அவருக்கு வந்து எந்த விதமான ஞானமே கிடையாது சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப தரக்குறைவான பதிவுகள்லாம் போடுறாங்கள்ல, இதை பற்றி நினைக்கிறேன். சரி, அரசியலில் ஞானமே இல்லாமல் போட்டோமே, ஞானமே இல்லாதல எதுக்கு இப்படி போட்டு தாக்குறீங்க? அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இல்லை, அப்படி தாக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் விசிக்காக எதிர்க்கக்கூடிய இந்துத்துவ சார்ந்த அமைப்புகளோ ஆர்எஸ்எஸ்காரர்களோ பாஜகக்காரர்களோ கிடையாது. நீங்கள் ரொம்ப வந்து கை குலுக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் முற்போக்காளர்கள் தான் இன்றைக்கி இசைஞானி இளையராஜா மேலே வந்து ஒரு வன்மமான பதிவுகளை வந்து போடுறாங்க. இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, திமுகவினர் வந்து யாரும் இளையராஜாவை விமர்சனம் செய்யக்கூடாது, இளையராஜா சொன்னது அவருடைய சொந்த கருத்து, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு, விமர்சனம் செய்வதை நிறுத்துங்கள், தரக்குறைவாக பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ பெரிய கட்சிகள் அதாவது திமுக போன்ற திமுகவினுடைய தலைமையோ அல்லது திராவிட இயக்கத்தினுடைய தலைமையோ அவங்க யாருமே பெருசாக விமர்சிக்கலை. விமர்சனம் பண்ணி இரண்டு நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து அதுதான் அது வந்து உடனடியாக அவங்க விமர்சன ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது எல்லா பெரிய கட்சிகளும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தகவல் போய் சேர்றதுக்கு ஒரு நாள் ரியாக்ட் பண்ணக்கூடியது, இல்லை திரு உதயநிதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது இதெல்லாமே நம்ம கடந்துட்டால் கூட இளையராஜா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்றப்போ நான் நேரடியாகவே கேட்குறேன், பெரியாரிய போர்வையில் இருக்கக்கூடிய இல்லை பெரியாருடைய பெயரில் இயங்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து ஒரு மிக மோசமான ஒரு பதிவுகளை வந்து இளையராஜா மேலே வந்து வைக்கிறாங்கன்னா இவரை வந்து அவங்க என்னவா பார்க்குறாங்க? ஒரு தலித்தா பார்த்து அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாங்களா, இல்லை வந்து இவருக்கு எந்த விதமான அரசியல் புரிதலுமே இல்லை அப்படின்ற காரணத்துக்காக குற்றச்சாட்டு எழுப்புறாங்களா? நான் இது பெரியாரியவாதிகள் அதுதான். இப்போ நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் இந்த கேள்விக்கு வந்து, இந்த இளையராஜா சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து பெரிய தலைவர்கள் யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை பெரிய, ஏன்னா அது அவருடைய கருத்து. ஜனநாயக நாட்டில் ஒருவர் வந்து ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்குது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இது குறித்து பேசியிருக்கோம். ஆமாம், அவர் கூட திரும்ப அவர் பேசியிருக்காரு, அவர் விமர்சனம் செய்திருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் செஞ்சுருக்கோன்னா மோடியை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், அதனால் மோடிக்கு ஆதரவாக யார் கருத்து சொன்னாலும் அதை எதிர்க்கும். ஆனால் கருத்தை கருத்தாக தான் எதிர்க்கணும். தரம் தாழ்ந்து அவருடைய பிறப்பிலிருந்து அவங்க சாதியெல்லாம் இழுக்கிறது கிடையாது, அது வந்து எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிரானது. அந்த அடிப்படையில் இன்னும் அதான் பார்க்கும்போது திமுகவோ அல்லது உண்மையான பெரியாரை விரும்புகின்ற தலைவர்களோ யாரும் இதுவரைக்கும் பெருசாக அவரை ரியாக்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணதான் நான் பார்க்கல. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய சில அறகுறைகள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னை பெரியாரியவாதியாக சொல்லிக்கொண்டு தனது சாதிய உணர்வுகளுக்கு பெரியாரை முகமூடியாக போட்டு கொண்டிருக்கிறவங்க தான் அவர் மேலே பாஞ்சிருக்கிறாங்க. பாயும்போது அதெல்லாம் நான் படித்தேன். படிக்கும்போது என்னமோ இளையராஜா வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட தலைவர் மாதிரியே நினச்சிக்கிட்டு அவர் வந்து பேசியிருக்கிறாங்க எல்லோரும். அதை விட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து நீ எந்த சாதியில் பெரியார் மட்டும் பிறக்கலன்னா உனக்கு வந்து கோமணம் தான் நீ கட்டின்னு சுற்றியிருப்பேன். இதேமே இப்போ பண்ணைப்புறத்தில் வந்து நீங்கள் நான் பண்ணைப்புறத்தில் தான் அடிச்சுட்டு இருப்பேன், பறையை தான் அடிச்சுட்டு இருப்பேன்னு ஒருத்தன், நீ வந்து சாவுக்கு தான் மால் அடிச்சுட்டு இருப்பேன்னு ஒருத்தன், இன்னொருத்த சொல்கிறாரு நீ வந்து உன்னுடைய கருவிலேயே குற்றம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தேன் ஒரு அவர் பெரிய கட்டுரையே எழுதியிருக்கிறாரு. பார்க்கும்பொழுது இளையராஜாவுடைய அப்பாவுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது, அவர் இவர் எத்தனாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவர், மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கும் இளையராஜாவுக்கு அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம், இளையராஜா குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இவங்க எது பார்த்தாலும் இளையராஜா வந்து நேரடியாக பர்சனலாக தாக்குற ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நேரடியாக பர்சனலாக நீங்கள் தாக்குறீங்கன்னா என்ன இருக்குது அங்கே, சாதியை தவிர வேறு என்ன இருக்குது? சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கருத்தாக தான் எதிர்க்கிறோம் இளையராஜாவை அப்படின்னா, கருத்தாக எதிர்க்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எனக்கே அந்த உரிமை இருக்குது. ஏன்னா மோடியை வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்போது, மோடி இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு நபர் நான் நம்பும்போது அதை ஆதரிக்கக்கூடிய நபருடைய கருத்துக்களை கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன். ஆனால் அவருடைய பிறப்பை விமர்சிக்கவே மாட்டேன், அது எந்த சாதியாக இருந்தாலும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தன்னை பெரியாரியவாதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த முற்போக்குவாதிகள் வந்து அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க இந்த விஷயத்தில்.
இளையராஜாவுடைய கருத்தை வந்து அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை எதிர்கொள்வதற்கு பதில் நேரடியாக வந்து அவரை தாக்க ஆரம்பித்து தான் அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரியாருக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே பெரியாராக இருந்தால் இதை செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னா, இந்த மாதிரி செய்ய மாட்டார். அவருடைய அவர் நாகரிகத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக தமிழகத்துக்கு வழிகாட்டி போயிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பெரியாரை பின்பற்றுவதாக சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் நடந்து கொண்ட முறை, இப்போ ஐயா வீரமணியா அதை பற்றி ஒன்றும் கருத்துட்டே சொல்லலை இது வரைக்கும். ஏன் சொல்லலைன்னா ஏதோ பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அமைதி காக்கிறாங்க. உண்மையான ஒரு பெரியாரிய வந்து மோடி அவர்களை குறித்து திரு வீரமணி பேசியிருக்காரு, ஏற்கனவே கலைஞர் பேசியிருக்காரு, மோடி மிகவும் நல்லவர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கலைஞரே கொடுத்ததாக நிறைய செய்தித்தாள்லாம் வந்திருக்கு. இல்லை அந்த கா ஆனால் அதான் கேட்குறேன், இப்போ கலைஞர் அவர்களுக்கும் வீரமணி அவர்களுக்கும் வராத எதிர்ப்பு இளையராஜா மேலே வருதுன்னா அப்போ அதை எதிர்க்கக்கூடியவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்களோ பாஜகர்களோ கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நாங்கள் எதிரானவர்கள் சொல்லக்கூடிய அதே திராவிடர்கள் தான் எதிர்க்கிறாங்க. அதாவது இப்போ வீரமணி அவர்கள் வந்து கருத்து சொன்னார் மோடியை பற்றி, கலைஞர் சொல்லியிருக்காருன்னா சொன்னாங்க தான், எல்லோரும் பல பேர் பேசியிருக்காங்க, பாராட்டி பேசியிருக்காங்க. இப்போது கலைஞர் பேசும்போது மோடி வந்து முதல்வராக இருந்தார், முதல்வராக இருந்து பாராட்டி பேசும்போது அப்போ வந்து ஒரு ஐக்கியத்துக்கு எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்க்கணுன்ற ஒரு தேவை இருந்திருக்கும் அரசியல் அடிப்படையில். அப்போ பாராட்டி பேசிட்டு ஒரு ஐக்கியத்தை, ஏன்னா காங்கிரஸை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதுபோல் பல காரணங்கள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வீரமணியாகிட்ட போய் கேட்டு பார்த்தா மோடி ஆதரிப்பாரா? ஆதரிக்க மாட்டார். கருத்து மாறியிருக்கு, கருத்து மாறியிருக்குது, வர சம்பவங்களும் மாறியிருக்குது, வரலாறு மாறியிருக்குது, ஒரு அனுபவம் வந்திருக்குது. இன்றைக்கி மோடி ஆதரிக்கக்கூடிய இளையராஜா வந்து கருத்து ஆதரிக்கக்கூடியன்னா அவர் கருத்தின் அடிப்படையில், நாளைக்கு எதிர்த்து கூட பேசலாம், அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ கருத்தை கருத்தாக எதிர்க்கிறது எதிர்கொள்ளணுமே தவிர, கருத்தை வந்து தனிநபராக எதிர்கொண்டால் அங்கே வந்து ஜனநாயகத்துக்கு இடமே இல்லை, கருத்து சுதந்திரத்துக்கு இடமே கிடையாது. திரு கங்கை அமரன் குறிப்பிட்டிருந்தார் செய்தியாளர்களுக்கு என்னென்னா, நான் திரும்ப அழைத்த இளையராஜா கிட்ட பேசினானா வந்து என்னுடைய கருத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக வந்து இளையராஜா சொல்லிட்டாருன்னு சொல்கிறாருல. இவ்வளோ விஷயங்களும் இளையராஜா அவர்களுக்கு தெரியும், நம்மளை வந்து என்னவா சித்தரிக்கிறாங்கன்றது இளையராஜா அவர்களுக்கு தெரியும். இருந்தாலுமே அவர் அந்த இடத்துல வந்து தன்னுடைய கருத்தை பின்வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்திகளில் வந்திருக்கு, குறிப்பாக அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பதற்காக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா கலாச்சார பிரிவில் வந்து ஒரு இடம் வந்து காலியாக போகிறது, அந்த இடத்துல வந்து அவருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி அதிகமாக மேலே போய் அடுத்த குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரே இளையராஜா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல நடக்குது? இது வந்து இந்த காசிப்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்லை பத்திரிகை எழுதி, பத்திரிகை எழுதுனா பத்திரிகை வருது எல்லாமே உண்மையா? எல்லாமே உண்மையா? அந்த பத்திரிகை பாருங்கள், இப்படி பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நானும் அந்த பத்திரிகையில் படித்தேன். ஆனால் இளையராஜா ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துருக்குறாரு, நான் வந்து கருத்தை சொல்லிட்டேன், ஒரு பாடலை பாடிட்டால் எப்படி அதை மற்றவங்க விரும்பலாம் எதிர்க்கலாம் ரெண்டுத்துமே நடக்கலாம், எப்படி நான் என்னுடைய பாட்டை திரும்ப பெற முடியாது அதுபோல் என்னுடைய கருத்தை திரும்ப பெற முடியாது, அதே போல் என்னுடைய பதவிக்கு நான் எனக்கு பதவி எந்த பதவிக்கு நான் போக மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஜனாதிபதி கொடுத்தாங்கன்னா, விருதுகளுக்காக ஆசைப்படுகிறாரா இளையராஜா? குறிப்பாக அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுப்பதற்காக பாஜகவே முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரி கேள்வி. இதுதான் இது, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக வந்து தமிழ்நாட்டை வந்து பிஜேபி கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்டடி பண்ணுறது. அவங்க பெரிய நீண்ட திட்டத்தோடு இறங்கியிருக்கிறாங்க, அதில் ஒரு டூலாக இளையராஜாவை கையில் எடுத்துருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை இங்கே இளையராஜா வைத்து அரசியல் செய்வது பாஜகவா இல்லை திராவிட பெரியாரியவாதிகளா? பாஜக தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதிர்க்கக்கூடியது பெரியாரியவாதிகள் தான், இது புரியாமல் எதிர்க்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. இல்லை பாஜக செய்தால் மட்டும் திட்டமிட்டு செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், இவங்கக்கிட்ட எல்லாமே தெரிந்து பதிவுகள் மூலமாகவும் நிறைய கட்டுரைகள் மூலமும் எதிர்க்கக்கூடியவங்க வந்து புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க. நிச்சயமாக புரிதல். நீங்கள் யாரை எதிர்க்கணும்? நீங்கள் பிஜேபி வந்து இளையராஜா இல்லை, அப்போ நீங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வந்து இளையராஜா மேலே இருக்கக்கூடிய ஒரு சாதிய பார்வையினால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க, உங்களுடைய சொல்லடல் அப்படி வர மாட்டேது, ஆனால் அவங்க புரியாமல் எதிர்க்கிறாங்கன்றீங்க. இவங்க வந்து பேசும்பொழுது இல்லை இவங்க திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே. ஆமாம், பிஜேபி வந்து எப்போவுமே திட்டமில்லாத அவங்க இறங்கவே மாட்டாங்க. ஒரு தொலைநோக்கு திட்டம் தான், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில திட்டங்களை வந்து ஒரு செயல் திட்டங்களை வடிவமைச்சு அதன் மூலமாக தான் அவங்க இறங்குவாங்க. ஏனோ தானோன்னு இறங்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இல்லை, பெரிய இன்டெலெக்சுவல் டீம்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயல் திட்டத்தோடு அவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த புத்தகம் வந்திருக்குது அம்பேத்கர் அண்ட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் டு சம்திங் அப்படின்னு வந்திருக்குது. இந்த புத்தகம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இளையராஜா அதுக்கு முன்னோர் எழுதி பிப்ரவரி மாதம் எழுதினார், இப்போது ஏப்ரல் மாதம் வெளியில் வருது. மோடியும் அம்பேத்கரையும் வந்து கம்பேர் பண்ணி இது ஒன்று தான் வந்திருக்குதா?
இல்லை அம்பேத்கர் மோசமாக சித்தரித்து இந்த ஒரு புத்தகம் தான் வந்திருக்கா? நிறைய புத்தகம் வந்திருக்குல்ல, பல பதிப்பகங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அம்பேத்கர் எவ்வளோ மோசமாக, இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் வருது, பார்ப்பனிய அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் வருது. இந்த புத்தகத்துக்கெல்லாம் ஏன் யாரும் பொங்கலை? யாரும் ஏன் பாயல அவங்க மேலெல்லாம்? தலித்துக்கள் அந்த புத்தகத்தை சட்ட செய்யவே இல்லை. அம்பேத்கரை விரும்பக்கூடிய தலித் தலைவர்களோ தலித் இன்டலெக்சுவலோ அந்த புத்தகத்தை பரிசீலனைக்கு கூட எடுத்துக்கல, விவாதிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை, இக்னோர் பண்ணிட்டோம் மொத்தமாகவே. யாருடைய பார்வைக்கும் அது வரலை. இதுபோல் மோடியும் அம்பேத்கரும் புத்தகம் வராமல் போயிருக்கும். ஆனால் அவங்க ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. என்ன திட்டம்? இந்த புத்தகத்தை பேசு பொருளாக்கணும். பேசு பொருளாக்குறது மூலமாக மக்கள் மத்தியில் மோடி அம்பேத்கர் என்ற அந்த பிம்பம் பதியணும். இல்லை, அப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக விசிகா வைக்கக்கூடிய தலித் விரோத கட்டமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்கிறீங்கள, அதை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த விஷயத்தில் உடைத்திருக்காங்கல்ல. தலித் விரோதம்னு சொல்ல முடியாது. தலித் விரோ அவர்களின் நலனுக்கு அவர்கள் விரோதமானவர்கள், ஆனால் அவர்களுடைய வாக்குக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அதை எப்படியாவது கைப்பற்றணும், தலித் மக்களுடைய வாக்குகளை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு டயலாகை உருவாக்குறாங்க. மோடி அம்பேத்கர் டயலாகை உருவாக்குனா தலித் மக்கள்கிட்ட ஒரு ஊசலாட்டம் வரும். அம்பேத்கர் வந்து மோடியை புகழறாரு, அம்பேத்கருடைய கனவுகளை மோடி நனவாக்குறாரு, அம்பேத்கருடைய திட்டங்களை மோடி செயல்படுத்த முயற்சி எடுக்கிறாரு, அம்பேத்கர் இந்த சமூகத்துக்கு என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்கிறான்னு சொல்ல சொல்ல தலித் மக்கள்கிட்ட ஒரு ஊசலாட்டம் வரும்னு சொல்லிட்டு அவர்கள் கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை வந்து பேசு பொருள் ஆக்குனா, இப்போ இந்த பேசு பொருள் ஆக்குனா டயலாகு சமூகத்தில் உருவாகும். அது யாரை வச்சு பண்ண முடியும்? இவ்வளோ புத்தகங்கள் அம்பேத்கரை வந்து திட்டி எழுதி கிரிட்டிசைஸ் பண்ணி இந்துத்துவம் அம்பேத்கர்னு சொல்லியே வந்த புத்தகங்களே இந்த மக்கள் மதிக்கலை அப்படின்றப்போ ஒரு சாஃப்ட் நேச்சராக ஒரு கார்னர் பண்ணி இளையராஜா மூலமா அந்த பேசு பொருள் ஆக்கின உடனே முன்னுரை வந்திருக்கு. வந்து வரும்போது ஒரு மீம்ஸ் மட்டும்தான் வந்துச்சு, அதை தான் நான் பார்த்தேன். அம்பேத்கரும் மோடியும் ஒன்றா, அம்பேத்கரும் வந்து மோடியும் இளையராஜா ஒப்பிட்டு எழுதி விட்டார் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸில் ஒரு மீம்ஸ் வந்துச்சு. உடனடியாக அந்த முன்னுரையை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பாஞ்சிட்டாங்க அவர் மேலே. அது சாதி ரீதியாக பாஞ்சாங்க, கருத்தியல் ரீதியாக சில பேர் கடிதமெல்லாம் கூட எழுதினாங்க. எல்லாம் எழுதி அவர் பாஞ்சி அவர் கட்டத்தில் அவர் கார்னர் பண்ணி நிறுத்தின உடனே இப்போ நான் தான் எழுதினேன் என்ன இப்போ அப்படின்னு வந்து நின்றுட்டார். இப்படி கார்னர் பண்ணது மூலமாக என்ன சாதிச்சிங்க? உண்மையிலேயே வந்து இளையராஜா என்பவர் வந்து தமிழ்நாட்டின் சொத்து, தமிழர்களின் சொத்து, தமிழர்களின் பெருமை. அவர் உலகம் முழுவதும் வந்து தமிழுடைய பண்பாட்டை, தமிழுக்கான இசை பண்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து வர்றவர். அவர் ஏதோ ஒரு சக்தி விழுங்க முயற்சி செய்கிற நேரத்தில் அதை பாதுகாத்து நமக்கான சொத்தாக மாற்றணுமா? அவன் முழுங்குறான் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவீங்களா? இப்போ எல்லாரும் பாஞ்சு அவங்க பக்கம் ஈஸியாக தட்டி விட்டுட்டீங்க. தட்டி விட்டதால் என்ன ஆயிடுச்சு? மீட்க முடியாத இடத்துல இப்போ அவர் இருக்கார். இதையொட்டி எழுந்த ஒரு இன்னொரு வாதம் என்னென்னா, யுவன் சங்கர் ராஜா ஒரு ட்விட் போடுறாரு, நான் வந்து கருப்பு திராவிடன் அப்படின்னு போடும்பொழுது அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு, நான் வந்து அண்டங்கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் திராவிடர்னா நானும் திராவிடர் தான் சொல்லும்பொழுது இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பேசியிருக்காரு, நீங்கள் இந்த பிரச்சனை ஒரு புகமாக வைத்துட்டு நீங்கள் முதல் யார் திராவிடர்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வாங்க, நீங்கள் திராவிடனாருன்னு தமிழனாருன்னு சொல்லிவிட்டு திரு சீமான், திரு அண்ணாமலை, இன்னும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஏ டீம் பி டீம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கு இளையராஜா பக்கம் நின்று பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் கூட்டின் வைத்திருக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களாம் இவரை எதிர்த்து பேசுகிறாங்கல்ல. நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்குறேன், பெரியாரிய திராவிட இயக்கவாதிகளுக்கு வந்து இளையராஜா மீது வந்து ஒரு சாதிய வெறுப்புணர்வு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இருக்குது, அதில் நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்கிறேனே, பெரியாரை உண்மையாக உள்வாங்கினுக்கும் அந்த வெறுப்பு வராது. ஏன்னா பெரியார் இளையராஜா சிம்பனி போட்டுட்டு அவருக்கு முதல்ல பாராட்டு கூட்டம் நடந்ததே பெரியார் திட்டம்லாம் நடந்தது. சேரட்டில் கூட்டின்னு போயிட்டு இறக்கி பெரியார் திட்டத்தில் பாராட்டு நடத்தினாங்க அந்த இடத்துல. அவங்கக்கிட்ட அவருக்கு எந்த முரண்பாடும் இல்லையே. இடையில் தன்னை அந்த சாதிய முகமூடி சாகதிய முகமூடியை மறைக்கிறதுக்காக பெரியார் முகமூடி பேசணுங்க தானே இவ்வளோ பிரச்சனையே. நிறைய தலித் செயற்பாட்டாளர்களுமே இன்றைக்கி இளையராஜா அவர்களை விமர்சித்து எழுதுறாங்க. ஆமாம், தலித்துகள் செய்வாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, மோடியை வந்து இளையராஜா மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா எந்த சமரசம் இல்லாமல் தலித்துகள் வந்து இந்துத்துவ சக்திகளை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இளையராஜாவாக இருந்தாலும் எதிர்ப்புறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இளையராஜாவோட பாட்டை என்றைக்கும் எதிர்க்க மாட்டாங்க, இளையராஜாவோட இசையை என்றைக்கும் எதிர்க்க மாட்டாங்க, இளையராஜாவோட அரசியலை கண்டிப்பாக எதிர்ப்பாங்க, அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சில பேருக்கு தன்னை வந்து நேர்மையாக காட்டிக்கணும் அப்படின்ற சில பதட்டம் இருக்குது.
அந்த நேரத்தில் இளையராஜா எதிர்க்காமல் போயிட்டால் நமக்கு வந்து நேர்மையை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தில் இளையராஜா இந்த முன்னுரைக்கு பின்பக்கம் பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சக்திகளுடைய அரசியல் செயல் திட்டம் என்ன என்பதை பற்றி மறந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா என்பது ஒரு கருவி, இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல் திட்டம் தான் என்ன அச்சப்படுத்துது. அதனால் தான் நான் வந்து இளையராஜா விமர்சனம் செய்வதை விட இளையராஜாவுடைய கருத்தை வந்து எதிர்க்கணும்னு எண்ணம் இருந்து அதை எதிர்த்தாலும் கூட இளையராஜாவை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். ஏன்னா இளையராஜாவுடைய தமிழர்களின் சொத்து, அதை யார் அபிகரித்தாலும் அதை வந்து தடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமைன்னு நினைக்கிறேன் நான். நேர்காணலில் பங்கேற்றுக் கொள்ளும் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.